வணக்கம், வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிஸ்கெட் கொழுக்கட்டை பார்க்கலாம். வாங்க, பிஸ்கெட்டு நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு 4 பிஸ்கெட் 5 பிஸ்கெட் சில நேரத்தில் மீந்துடும், நம்ம பார்க்காம திருப்பி ஒரு பிஸ்கெட் ஓப்பன் பண்ணிவிடுவோம். அதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுருக்கேன் நான். இப்போ அந்த பிஸ்கெட் எடுத்துக்கலாம். அதில் உப்பு பிஸ்கெட்டு, க்ரீம் பிஸ்கெட்டு, எல்லா பிஸ்கெட்டும் மிக்ஸாக இருக்கும். அதெல்லாம் எடுத்து ஒடிச்சு போட்டுட்டு அது எத்தனை அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இதில் நம்ம ஒடிச்சு போட்டதில் 2 கப்பு பிஸ்கெட் இருக்குது. இதில் தித்திப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது தித்திப்பு வேணுன்றவங்க கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 கப்பு பிஸ்கெட்டு இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இந்த மாதிரி பொடி ஆகிடும். அதோட 1 கப்பு ரவை, தேங்காய் 2 பத்து தேங்காய், 2 ஏலக்காய், அதையும் நல்லா பொடி பண்ணி அதோட சேர்த்துடுங்க. இதில் 1/4 கப்பு திராட்சை, அதையும் சேர்த்துடுங்க. நல்லா கலந்துட்டு 1 கப்பு சுடுதண்ணி, அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்துருங்க. அப்போ தான் வந்து ரவை ஊறி நம்மளுக்கு தண்ணி பதம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். 1 கப்பு கரெக்டாக தண்ணி எனக்கு பிடிச்சது. இதில் இனிப்பு வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் 1/4 கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த ஸ்வீட்டு கரெக்டாக இருந்தது. நான் அதிகம் ஸ்வீட்டு சாப்பிட மாட்டேன், அதனால் கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். 1 கப்பு தண்ணி கரெக்டாக இதில் பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கலாம், இல்லைனா உருண்டை மாதிரி உருட்டியும் வைக்கலாம். ரொம்ப ஈஸி, ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது இந்த கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1 வாழை இலை எடுத்துட்டு நம்ம இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதித்தவுடனே தட்டு வச்சுட்டு இந்த இலை வச்சு இதில் அழகாக அடிக்கிடுங்க. 1-7 நிமிஷம் நல்லா வேகணும். வெந்ததுன்னா சூப்பரான பிஸ்கெட் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சீக்கிரம் காலி ஆகிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி பிஸ்கெட்டெல்லாம் மீந்து போயிட்டுச்சுன்னா நமுத்துருச்சுன்னு நினைக்க வேண்டாம். அந்த நாளில் கொழுக்கட்டை பண்ணிவிடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.